வெல்கம் பேக் சேனல் தமிழனும் நாங்களும் இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன நான் ரெசிபி பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல போகிற பொருட்கள் வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தாங்க. ஒரு புது வீட்டுக்கு நம்ம குடி போகிறதுனா கூட இந்த திங்ஸ் வந்துட்டு மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி என்னென்னு பார்க்குறீங்களா? காஃபி பவுடர், மில்க், சுகர் அண்ட் வாட்டர், இது மட்டும்தாங்க. இதை வச்சு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? காஃபி போடுவோம். நானும் காஃபி தான் போட போகிறேன், பட் அதை கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறேன். என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? நான் இந்த காஃபி போடுறதுக்கு அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணலாங்க. அடுப்பு இல்லாமல் காஃபி போடுறதான் என்னென்னு பார்க்குறீங்களா? வீடியோக்குள்ளே வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 2 டீஸ்பூன் சுகர் வந்துட்டு இதில் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சுடு தண்ணி. பட்டாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சும் நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விஸ்க்கு வச்சும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மக் வச்சு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி நான் பீட்டர் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்க, இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். இப்படி நம்ம எடுத்தோம்னா கீழே விழுகவே கூடாது. ஸோ டல்கோனா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, கீழே ட்ராப் ஆகவே இல்லை. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம டல்கோனாவை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த டம்ளரில் நான் பால் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஹாட்டாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இதிலையே கோல்டாக வேணும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே சில்டு மில்க் போட்டுட்டு அப்புறம் அது மேலே இந்த டல்கோனாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு டல்கோனா காஃபி ரெடி ஆகிடும். நான் எடுத்து இப்படி மேலே வச்சிடலாங்க. ஸோ டெக்கரேஷனுக்கு லைட்டாக காஃபி பவுடர்,
தேக்கிட்டுக்கலாங்க. ஸோ இந்த சூப்பர் டல்கோனா காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெலீஷியஸாக இருக்குது. காஃபி குடிக்க நிறையா பேர்த்துக்கு பழக்கம் இருக்காது. ஸோ அவங்க இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த காஃபி பிடிச்சிருக்கா எப்படி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். டல்கோனா காஃபி ரெடி. இந்த காஃபியை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இந்த காஃபி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.